வணக்கம் நண்பர்களே. ஆயுர்வேத முறைப்படி மூட்டு வலியை முற்றிலுமாக குணமாக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட கடுமையான தீவிரமான மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகும் நண்பர்களே. ஸோ நாள்பட்ட மூட்டு வலிக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடிய அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரெமடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 பொருட்கள் தேவைப்படும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ரெமடியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ரெமடியை மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணாலே போதும், வெறும் 10 நிமிஷத்தில் மூட்டு வலிக்கு நிரந்தர பூரணமான நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வயசு வித்தியாசம் இல்லாமல் மூட்டு வலியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த ரெமடியை எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களோட வலிகள் குணமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, அதுக்கப்புறம் பாத வலி, கணுக்கால் மூட்டு வலின்னு உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட்டு வலிகளுக்கும் நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது. ஸோ இன்னைக்கு நாம் வந்து 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 பொருட்கள் தேவை. முதல்ல நம்ம எடுத்திருக்கக்கூடியது 50 ml அளவுக்கான கடுகு எண்ணெய், ரெண்டாவது ஒரு பெரிய வெங்காயம், மூணாவது 6 பூண்டுப்பல். ஸோ இந்த 3 பொருட்களும் தான் நமக்கு முதல் ஸ்டெப் பண்ணுறதுக்கு தேவை. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து 50 ml அளவுக்கான கடுகு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த ரெமடிக்கு நிச்சயமாக நீங்கள் கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்தணும், வேறு எந்த எண்ணெயுமே நீங்கள் சேர்த்துக்க கூடாது. ஸோ 50 ml அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக, இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது போல் நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 6 பூண்டுப்பற்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அப்படியே இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு மற்றும் வெங்காயத்தோட கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை சூடுபடுத்தினாலே போதும், ரொம்ப சூடுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக பூண்டு மற்றும் வெங்காயம் கருகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சுருங்க. நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஸோ அந்த அளவுக்கு ஆற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்து நம்ம பண்ண போகிற 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது எருக்கன் இலை. இந்த எருக்கன் இலை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ரோட் சைடில், தரிசு நிலங்களில், வயல் வரப்புகளில், நீர்நிலைகள்னு எந்த இடத்துல வேணாலும் இந்த எருக்கன் செடியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலை மட்டுமே நமக்கு போதுமானது. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே வந்து வெள்ளை கலரில் மாவு போல் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் இலையை தண்ணியில் நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க. அந்த மாவு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகணும். அந்த அளவுக்கு இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இலை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இலையை டைரெக்டாக நீங்கள் நெருப்பில் காட்டிக்கோங்க. நெருப்பில் காட்டி இலை லைட்டாக சூடானதும் அந்த இலைக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அந்த ஆயிலை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். உள் பக்கம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இலையோட உள் பக்கத்தில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி அந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல மூட்டு வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அதை அப்படியே வச்சுடுங்க. உங்களுக்கு அதிகப்படியான பாத வலி இருக்குது, குதிங்கால் வலி இருக்குது, கணுக்கால் மூட்டு வலி இருக்குது, இல்லை எனக்கு முழங்காலில் தான் அதிகப்படியான வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே
வந்து ஒரு நூல் போட்டு நல்லாவே கட்டிடுங்க. இல்லை அப்படின்னா வெள்ளை காட்டன் துணி வச்சு நீங்கள் அந்த இலை கீழே விழாதபடி கட்டிடுங்க. ஸோ இது கட்டிட்டாலே போதும், இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. கொஞ்சம் கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், 10 நிமிஷத்துக்கு இலை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருந்தது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களோட மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகும். ரொம்பவே எளிமையான மெத்தட் தாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆயுர்வேதத்தில் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, பாதவலி, கணுக்கால் வலிகளை போக்க இதை தான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து இதை செய்கிறத காட்டிலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணி உங்களோட மூட்டு வலியை முற்றிலுமாக குணமாக்கலாம். நிச்சயமாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வேல்யூபிளான ரிசல்ட் கிடைக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் உங்களோட மூட்டு வலி கம்ப்ளீட்டாக குணமாகும் நண்பர்களே. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி மூட்டு வலி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எருக்கன் இலையை எடுத்து அதை நல்ல நெருப்பில் வாட்டி இளஞ்சூடோட எடுத்து உங்களோட மூட்டில், எந்த மூட்டில் இருக்கோ வலி இருக்கோ அந்த மூட்டில் வச்சு நல்லாவே ஒரு நூல் வச்சு சுற்றிட்டு படுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்கள், வலி கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய எருக்கன் இலை வலி மற்றும் வீக்கத்துக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது. ஒரே ஒரு முறை இந்த ரெமடியை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆயுசுக்கும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. அதே போல் நம்ம எடுத்திருக்கக்கூடிய கடுகு எண்ணெய், பெரிய வெங்காயம், பூண்டு, இதில் வந்து அதிக அளவில் வலி நிவாரண பண்புகள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ அந்த எண்ணெயை நம்மளோட மூட்டு பகுதியில் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது வந்து நம்மளோட தசை வழியாக உள்ளுக்குள்ளே ஊடுருவி நம்ம மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரணிகளையும் குணமாக்கி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டையும் பலமாக்கும். எலும்போட உறுதித்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு ரெமடியில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ உங்களுக்கு கடுமையான மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. இந்த ரெமடியை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.